Hi friends, welcome to C3 Tris Crafts and Cookery. நான் உங்கள் Tris. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓட்ஸ் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ஓட்ஸ் மசாலா வந்து வெயிட் குறைக்கிறதுக்காக ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட, அதே சமயத்தில் உங்கள் வெயிட்டும் குறையும். நம்ம வந்து உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் சேர்த்தே சாப்பிட்டு பழகிட்டோம். அதனால் நம்ம ஓட்ஸ் வந்து பிளாண்டாக சாப்பிட்டோன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஓட்ஸ் மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம வெயிட்டும் குறையும். முக்கியமாக நீங்கள் வந்து இது சாப்பிடும்போது அளவு மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து சாப்பிடுங்க. அளவு நம்ம கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டோன்னா இது ரொம்ப ஹெல்த்தியான சாய்ஸ். சரி, முதல்ல வந்து ஒரு கடாய் எடுத்து நம்ம வந்து ஓட்ஸை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் இது வந்து நம்ம அப்படியே ரா சேர்க்கும் போது அந்த பச்சை வாடை இருக்கும், அதனால் வந்து இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கலர்லாம் மாறணுன்ட்டு அவசியம் கிடையாது. நல்லா வறுத்துட்டு எல்லா ஓட்ஸும் சூடான உடனே நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். சரி, இப்போ ஓட்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் ஒரு டேபிள்ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதோ அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கினதும் ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சைவாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ்க்கு வந்த பிறகு நம்ம காய்கறிகள்லாம் நம்ம சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கேரட் மட்டும்தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து பீன்ஸ், பட்டாணி, சோளம், உருளைக்கிழங்கு, என்ன காய் வேணால் சேர்த்துக்கலாம். நிறைய காய் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து அதிகரிக்க தான் செய்யும். நார்மலாக நம்ம சாப்பிடும் போது இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெயிட் வாட்ச் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து இதெல்லாமே சேர்க்கலாம். ஆனால் வந்து அளவு வந்து நீங்கள் சாப்பிடும்போது போர்ஷன் மட்டும் பார்த்து சாப்பிடுங்க. கேரட் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஓட்ஸ் மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி இருந்த இடமே தெரியாமல் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் எண்ணெயிலேயே. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து ஓட்ஸ்க்கு வேண்டிய காரத்தை நம்ம சேர்க்க போகிறோம். அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் நான் இப்போது சேர்க்குறேன். இந்த மசாலாவோட பச்சைவாடை போகிற வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். உங்களுக்கு இந்த டைமில் டேஸ்ட் மேக்கர்ஸ் வரும்ல, மேகி அந்த மாதிரி நூடுல்ஸ்குள்ளலாம் அந்த சாஷேயில் இருக்கிற பவுடர் டேஸ்ட் மேக்கர் உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணல, அது எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. இன்னும் ஃப்ளேவர் டேஸ்ட் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது ஓட்ஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் ஓட்ஸ் எடுத்தோன்னா அதே கப்பில் மூணு அளவுக்கு நம்ம தண்ணி எடுக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பியாக வேணும், திக்காக வேண்டாம், சூப்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நாலு டம்ளர் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி திக்காக தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு கப் அளவு ஓட்ஸ்க்கு மூணு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சோம்ல ஓட்ஸு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக விடலாம். ஈஸியாக வெந்துடும் ஓட்ஸு. ஆனாலும் நம்ம மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் அது வேகிறதுக்காக நம்ம டைம் கொடுப்போம். இப்போ வந்து ஒரு நாலு நிமிஷம் ஆச்சு. இங்கே பாருங்கள், நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணியெல்லாம் ஓட்ஸ் நல்லா உறிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தலை தலன்ட்டு இருக்கும் போது நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூவி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணி அது கொஞ்சம் கூல் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான, சுவையான, சூடான ஓட்ஸ் மசாலா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ஓட்ஸ்ன்றது வந்து வெறும் வெயிட் குறைக்கிறவங்க சாப்பிடணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி யார் வேணால் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு
ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற சுவையான ஹெல்த்தியான ரெசிபியுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். அன்டில் தென், டேக் கேர், டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.